அன்பான விவசாய பெருமக்களுக்கு இனிய காலை வணக்கம். வயலோட தான் யூடியூப் சேனல் சார்பாக என்னோட வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டன் ரோஜா சாகுபடி பறித்த தகவலை பார்க்க போகிறோம். இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, குறைந்த இடத்துல நிறைந்த வருமானம் தரக்கூடிய ஒரு விவசாய முறையில் இது ஒன்று, ரோஜா மலர் சாகுபடி. அந்த பட்டன் ரோஜா மலர் சாகுபடி குறித்த தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல மண் இருந்தால் பொண்ணு விலையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா பயிருக்கும் நல்ல தரமான மண் வகைகள் ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி இந்த ரோஜா மலர் சாகுபடிக்கு வண்டல் மண், செம்மண் போன்ற மண் நிலங்கள் வந்து நல்லது. அதில் கார அமிலத்தன்மை பார்த்திங்கன்னா 6-7 வரைக்கும் இருக்கலாம். இது நடவுக்கு முன்னாடி 2-3 சால் ஓட்டணுங்க. இந்த மாதிரி ஓட்டிட்டு மறுபடியும் ஒரு சால் வந்து தொழு உரம் கலந்து இந்த மாதிரி ஓட்டி நிலத்தை வந்து நல்லா இப்போ பொன்னாட்டம் ஆக்கி வச்சுருக்கணும். அப்போ தாங்க வந்து அந்த ரோஜா மலர் சாகுபடிக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். பொதுவாகவே மண் வகைகள் வந்து நல்லா இருந்தாலே எந்த விதையும் போட்டாலும் பயிர் வந்து நல்லா வளரும். அதனால் எந்த உழவு பண்ணாலும் விவசாயிங்க வந்து 2-3 தடவை உழுதுட்டு அதுக்கப்புறம் தொழு உரத்தை கலந்து கடைசியாக இந்த மாதிரி உழுது வச்சுருந்தீங்கன்னா நம்ம மண்ணோட தரம் வந்து நல்லா மாறிடுங்க. பொதுவாக இந்த ரோஜா மலர் சாகுபடி எடுத்துட்டோம்னா நமது விவசாயிங்க வந்து தோட்டக்கலை பயிரில் வந்து ரோஜா வந்து ஒரு 3 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆந்திரா ரோஸு, எட்வர்ட் ரோஸு, இன்னொன்று வந்து இந்த பட்டன் ரோஸ், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுன்ற ஒரு பயிரும் சாகுபடி ஆகுது. இந்த ரோஜா மலர் சாகுபடிக்கு 1 ஏக்கருக்கு தேவையான நாற்றுகள் அளவு வந்து பார்த்திங்கன்னா 2000-2500 கன்றுகள் வந்து வரைக்கும் தேவைப்படும். இதனோட இலைவெளி எவ்வளவு இருக்கணும் பார்த்திங்கன்னா 5x5 இருக்கணும். இப்போ இந்த விவசாயி பயிரிட்டிருக்காரு, ஒரு விவசாயி. இந்த விவசாய நிலத்தில் பார்த்திங்கன்னா சரி முறையான இடைவெளியில் இருக்குது. இவர் வந்து சொட்டு நீர் முறையில் வந்து பயிரிட்டிருக்காரு. சொட்டு நீர் முறையில் பயிரிட்டிருக்காருன்னா அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையான நீரூட்டம் வந்து நமக்கு செடிக்கு வேருக்கு கிடைக்கும். 2வது வந்து களை நிர்வாகம் வந்து கட்டுப்படுத்த முடியும். 3வது பூச்சி நோய் தாக்குதல் வந்து குறைகிறது. நான் அதில் முக்கியமான விஷயம் வந்து வேலையாட்களோட செலவு வந்து குறையுது. இதில் இந்த விவசாயி வந்து மூடாக்கு முறையில் பண்ணியிருந்தான்னா இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இவர் வந்து மூடாக்கு முறையில் பண்ணலை, சொட்டு நீர் முறையில் மட்டும் பண்ணியிருக்காரு. இந்த காணொலியை பார்க்குற விவசாயிங்க மூடாக்கு முறையிலே நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து இந்த பயிர் வந்து கொஞ்சம் லைஃப் வரும். இது எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பராமரிக்கலாம்னா, நம்ம ஒரு முறை நடவு பண்ணியில் 5-6 வருஷம் வரைக்கும் இது முறையாக பராமரித்தாலே இந்த பயிர் வந்து வளரும். குறிப்பாக இந்த மாதிரி மலர் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து கலர் நிலமோ உவர் நிலமோ அப்புறம் உப்பு நீர் பாசனம் உள்ள விவசாயிங்க இதை பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு நீர் வந்து இந்த செடி வந்து முறையாக இருக்காது. உர நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு செடிக்கும் வந்து பாருங்கள், நீங்கள் 25 முதல்ல வந்து நடவு நட்ட பிறகு 50-75 கிராம் ஒரு செடிக்கு வந்து விதை முதல்ல நீங்கள் வந்து டிஏபியை வந்து கொடுங்க. அப்போ தான் தோட்டக்கள் பயிருக்கு டிஏபி கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலப்புரங்களை வந்து கொடுக்கலாம். சொட்டு நீரில் பயிரிடுற விவசாயிங்க வந்து சொட்டு நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட உரங்கள் இருக்குது. 19:19 அதான் ஆல்9 சொல்லுவோம் இல்லையா, 19:19 12:6113 இருக்குது, 13:40:13 இருக்குது, அதே மாதிரி 12:61:0 இருக்குது. இந்த மாதிரி உரங்களை வந்து நீங்கள் வந்து சுழற்சி முறையில் வந்து சொட்டு நீர் முறையில் பண்ணலாம். சுழற்சி முறையில் சொட்டு நீரில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல மகசூலை வந்து கொடுக்கும். இந்த பூ பயிரானது நடவு செய்த ஒரு 3-4 மாதத்தில் வந்து நமக்கு வந்து பூ பூக்க தொடங்கினுங்க. ஆமாம், அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பூ பூக்க தொடங்கிடும். பூ பூ தொடங்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து டெய்லி அறுவடை பண்ணோம் இந்த பட்டன் ரோஸை பொறுத்த வரைக்குங்க. ஏன்னா வந்து ரோஜா மலர்லேயே வந்து நிறையா வேறு வேறு விதமான வகைகள் இருக்குது. இந்த மூக்குத்திப்புன்னு சொல்லுவாங்க, இந்த பட்டன் ரோஸ் மலர் சாகுபடி பண்ணுறவங்க டெய்லி அறுவடை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இருக்கக்கூடிய வேலையாட்களில் இது கொஞ்சம் மிக எளிமையான வேலை தான். என்னென்னா இதை வந்து மாலை பொழுதில் கூட அறுவடை பண்ணி நீங்கள் மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போய் கூட மார்க்கெட் போடலாம். ஏன்னா இதனோட பூவோட தாங்கும் தன்மை வந்து நல்லா அருமையாக இருக்கும். இதில் வந்து நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இதை வந்து பண்ணலாம். ஏன்னா முறையான நேரத்தில் பண்ணால் இது வீணாகக்கூடிய ஒரு பொருள் இல்லை. நீங்கள் மாலை நேரங்களில் இதை அறுவடை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து பூ மார்க்கெட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இந்த நாற்றுகள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் அருகில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அணுகினாலும் அவங்க வந்து சொல்லி தருவாங்க. இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இந்த நாற்றுகள் வந்து விற்கப்படுது. இந்த நாற்றுகள் வந்து 12-15 ரூபாய் வரைக்கும் விற்கிறதா வந்து நமக்கு தெரிஞ்சுதுங்க. உங்களுக்கு இந்த நாற்றுகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இப்போ ஊரில் இருக்கக்கூடிய இல்லை ஊரில் அருகில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறையை அழுகி இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து ரோஜா பயிர் வகைகள் சாகுபடி பண்ணுறதுக்கு நாற்றுகள் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து மேற்கொண்டு முயற்சி எடுத்து வாங்கி தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊரில் அருகில் உள்ள எங்கேயோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் போய் வாங்கினாலும் நீங்கள் வாங்கலாம். அந்த பூ மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூ மார்க்கெட்டில் போயிட்டு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூ மார்க்கெட்டில் போய் விசாரித்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பூ வியாபாரிகள் மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த மூக்குத்தி பூண்டு செடியை மூக்குத்தி அதான்
மூக்குத்தி செடின்னு சொல்லுவாங்க, பட்டன் ரோஸை வந்து நீங்கள் வாங்கி பயிரிடலாம். நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா இரண்டு நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீர் பாசனங்க. நிச்சயமாக இதுக்கு வந்து உப்பு நீர் வந்து பாசாதீங்க. உப்பு நீரில் வந்து இந்த செடி கண்டிப்பாக வர, பொதுவாகவே எந்த பயிர் இருந்தாலும் உப்பு நீரில் வந்து முறையாக வராது நெல்லை தவிர. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல நல்ல மண் நிலமாக இருக்கணும், வளமான மண் நிலமாக இருக்கணும். மறக்காமல் நீங்கள் வந்து அடியில் வந்து தொழு உரத்தை கொடுங்க. ஒரு குழிக்கு வந்து 50-75 கிராம் கலப்புரமோ, நீங்கள் பொதுவாக தோட்டக்கலை பயிருக்கு வந்து டிஏபி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், பயிர் நல்லாயிருக்கும். இதில் வந்து நோய் தாக்குதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலைப்புள்ளி நோய் வரும், சாம்பல் நோய் வரும், அப்புறம் வந்து இந்த முட்டழுகல் நோய் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே வந்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வேளாண் அதிகாரியோ இல்லாத வந்து தோட்டக்கலை அதிகாரி தொடர்பு கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல்டு விசிட் பண்ணி என்ன மருந்து ஏற்றி தரணுமோ அதை ஏற்றணும். நீங்கள் அதையே முறையாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் வராது. நோய் மருந்தாக இருந்தாலும் பூச்சி மருந்தாலும் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சரியாயிடும். பொதுவாக இந்த ரோஜா மலர் சாகுபடியில் வந்து சொட்டு நீரில் பண்ணிங்கன்னா குறைவான நீரை வச்சு நிறைவான ஒரு பயிரோட தன்மையை நம்ம பார்த்துக்கலாம். சொட்டு நீரில் பண்ணும்போது நமக்கு மகசூலம் அதிகமாக இருக்கும், அதாவது தண்ணீர் வீணாவது தடுக்கப்படுகிறது, நேராக வந்து செடிக்கே போய் கொடுக்குது. சொட்டு நீரில் போடுற விவசாயிங்க வந்து முக்கியமாக சொட்டு நீரில் மட்டும் போட்டால் போதாது, மல்ச்சிங் ஷீட்டு இருக்கு இல்லையா அந்த மூடாக்கு முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூடாக்கு முறையிலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பயனுதலாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த நுண்ணூட்ட உரக்கலவை வந்து வாரத்துக்கு 3 தடவை 2 தடவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் நல்லாயிருக்கும். இந்த காணொலியை பார்க்குற விவசாயிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். என்றும் உங்களோடு வயலோட தான் யூடியூப் சேனல் இருக்கும். குறிப்பாக இதனோட மகசூல் சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கும். இந்த மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பங்காலத்தில் 5-10 கிலோ வரைக்கும் வருங்க. அதுக்கு நீங்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ 1 ஏக்கருக்கு போட்டிங்கன்னா 30-50 கிலோ வரைக்கும் இருக்கும். மார்க்கெட்லேயும் ஒரு கணிசமான விலை கிடைக்குங்க, 150-200 ரூபாய் வரைக்கும் போது இந்த ரோஜா மலர். இந்த இப்போ காணொலியை பார்க்குற விவசாயிங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைன்னா இந்த ரோஜா மலர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயியோட தகவலோ பேர் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கீழே பதிவிட்டுருக்கேன், அதையும் பார்த்து தகவல் வேணும்னா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றி.